वार्षवयकम, वार्षवयकम 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 वार्षवर्ष गुरुवार्ष குருவே தினம் இனிமையான மாலை வேளையில் ஒரு தெய்வீகமான தியான நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம், குருவணக்கம், ஞானகானம். காயக்கல்பம் என அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த அனைத்து இறை அருள் தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்றைய தினம் அருள் அன்னை லோகாம்பாள் அவர்களுடைய தெய்வீக ஜெயந்தி தினம். அவர்களுடைய ஆன்மாவோடு உயிர் கலப்பு பெற்று நம்மையும் ஒரு சிறந்த ஆன்மாவாக மாற்றிக்கொள்வதற்கான உரிய தினம். அந்த விதத்திலே இன்றைய சிந்தனையையும் நாம் மனைவி அல்ல, இறைவன் தந்த வரம் என்பதை சிந்திக்க இருக்கிறோம். மனைவியினுடைய மாண்பை உணர்ந்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சிந்தித்து பார்க்கிறார்கள், உலகத்திலே எல்லோருக்கும் விழா எடுக்கிறோம், அன்னையர் தினம், தந்தையர் தினம், ஏன் காதலர் தினம் இல்லையா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தினம் எடுக்கிறோம். கணவன்மார்களுக்கும் கூட வரலட்சுமி விரதம் என்ற அளவிலே கணவன்மாருக்காக ஒரு தினம், ஒரு நிகழ்ச்சி விழாவாகவே நடத்தப்படுகிறத இந்த சமுதாயத்தில் பார்க்கிறார் மகரிஷி. இப்ப மகரிஷி அவர்களுடைய நோக்கம் உலக அமைதி. அந்த உலக அமைதியை அடைய வேண்டுமானால் உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களும் அமைதியாக இருக்க வேண்டும். ஆனால் உலக வாழ்க்கையை அவர் பார்க்கிறாரு, உலகத்திலே 2 பாலினம், ஆணினம் பெண்ணினம் என்று, இதில் ஒரு இனம் அடிமையாக இருப்பதை பார்க்கிறார், இன்னொரு இனம் அதை அடிமைப்படுத்தி கொண்டிருப்பதையும் பார்க்கிறார். அப்ப ஒரு இனம் அடிமையாக இருக்கிறது, ஒரு இனம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த 2 இனமுமே அமைதியாக இருந்தால்தான் அது உலக அமைதி. சரிதானுங்களா? இந்த அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இனம் கூட அமைதியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இனத்தினுடைய மன ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, அந்த மன ஆற்றல் இந்த அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இனத்தையும் தாக்கும். அடிமையா இருக்கிற இனத்துடைய தாக்கம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இனத்தையும் தாக்கும். அப்ப இதெல்லாம் மகரிஷி அவர்கள் பார்க்கிறார். இந்த வரியை நான் பலமுறை சொல்லியிருப்பேன், நீங்களும் பலமுறை கேட்டுக்கலாம். இருந்தாலும் இதுல இருக்கிற உண்மையை நம்ம உணர்ந்துகிட்டோமா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கேள்வியா தான் இருக்கு. உலகத்திலே 400 கோடி பேர் பெண்கள், 400 கோடி பேர் ஆண்கள் என்றால் அவர் வேதாத்திரியம் தெரியாதவர் அப்படின்னு அர்த்தம். வேதாத்திரியத்திலே இணைந்த அத்தனை பேருக்கும் தெரியும் உலகத்திலே 400 கோடி பேர் பெண்கள், மீதி 400 கோடி பேர் அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். சரிதாங்களா? இதற்கு மேல ஒரு பெண்ணிற்கான பெருமையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவ்வளவு ஒரு உயரத்திலே உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினம் இன்னைக்கு எப்படி இருக்குது
அப்படின்னு சிந்தித்தா ஒரு அவலமான நிலைன்னு கூட சொல்லலாம். உண்மை அதுதான். ஆண்களுக்கு இருக்கிற உரிமைகள் பெண்களுக்கு பல இடங்களிலே இல்லை. அப்போ இதை பார்க்கிற மகரிஷி அவர்கள், அவர்களுக்கு ஆணினம் பெண்ணினம் ரெண்டு ஒண்ணுதான். அப்ப இதை சரி பண்ண வேணும். அதுவும் குறிப்பா அந்த பெண்ணினத்துல எட்டு பருவங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது இப்ப நம்ம பெருசா அறிய தெரியுமாங்கிறது தெரியல எல்லாருக்கும். பெண்களை வந்து அவருடைய வயதை அடிப்படையாக வைத்து அவருடைய பருவங்களை எட்டாக பிரித்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். நாம இப்ப அதைய பயன்படுத்துறது இல்லை. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண்ணு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏழு பருவங்கள் பெண்ணுக்கு இருக்கு. அப்போ அதுல மிக முக்கியமான நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் பெதும்பை அப்படிங்கிற நிலையில அவள் மனைவி என்கின்ற தன்மைக்கு மாறுவாள். அந்த மனைவியினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அகச்சிறப்பு. அதனாலயோ என்னவோ இலக்கியத்துல மனைவிக்கு எத்தனை பெயர்கள் இருக்கு தெரியுங்களா? சான்ஸே இல்லை. மனைவிக்கு மாற்று பெயர்களாக 62 பெயர்களை நமது முன்னோர்கள் வச்சிருக்காங்க. நான் ஒரு முறை படிச்சிடுறேன். ஏன்னா இன்னைக்கு மனைவி நல வேட்பு நாள் விழா. மகரிஷி அவர்கள் அந்த மனைவியினுடைய மாண்பை உணர்ந்துதான் நமக்கு என்ன வச்சிருக்காங்க, இவ்வளவு தியாகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய பெண்ணினத்தை நாம மதிக்காமல் விட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லி மகரிஷிக்கு மிகுந்த ஏக்கம். அந்த 62 வகையான பெயர்கள், துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிரகம், கிழத்தி, குடுப்பினி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையுறு மகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டால், விருந்தனை, உள்ளி, சாணி, சீமாட்டி, சூரியை, சையோகை, தம்பிராட்டி, தம்மே, தலைமகள், தாட்டி, தாரம், மனைவி, நாச்சி, பறவை, பெண்டு, இல்லால், மணவாளி, மணவாட்டி, பத்தினி, கோமகள், தலைவி, அன்பி, இயமானி, தலைமகள், ஆட்டி, அகமுடையாள், ஆம்படையாள், நாயகி, பெண்டாட்டி, மணவாட்டி, ஊழ்துணை, மனைத்தக்கால், வது, விருந்தனை, இல், காந்தை, பாரியை, மகடூவு, மனைக்கிழத்தி, குழி, வல்லபி, வனிதை, வீட்டாள், ஆயந்தி, ஊடை. 62 பெயர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் வேற இருக்கு. இல்லால் அப்படின்னா இல்லத்தை ஆள்பவள்னு பேர். சரிங்க, இல்லத்தை ஆள்பவள் அந்த வீட்டினுடைய தலைவி என்று பெயர். சரிங்களா? மனைவி என்றால் மனைக்கு விளக்காக இருப்பவள் என்று பெயர். இல்லத்திற்கு அரசி என்று பெயர். சரிண்ணா, வீட்டை விளங்க செய்வது. ஒரு ஒளி எப்படி அந்த இடத்தை நமக்கு காட்சிப்படுத்துகிறதோ, தெளிவை கொடுக்கிறதோ, அது போல மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய துன்பங்களை, ஆணினுடைய வாழ்க்கை துன்பங்களை எல்லாம் சமமாக பங்கெடுத்துக் கொள்வதால் அவள் துணை என்று பெயர். வாழ்க்கை துணைவி அப்படின்னு பெயர். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு விளக்கம் வந்து ஆழமாக முன்னோர்கள் கற்பித்திருக்கிறார். அப்ப முன்னோர்கள் பெண்மையை மிக சிறப்பாகத்தான் வழிநடத்திட்டு வந்திருக்காங்க. நடுவுல வந்ததுதான் சிக்கல்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நடந்து கொண்டிருக்கிற செயலை பார்த்தா நடுவுல வந்ததுதான் பிரச்சனை போல. சரிங்களா? அப்ப மகரிஷி அவங்க பாக்குறாங்க, ஒரு பெண்ணினம் அந்த மனைவி அப்படிங்கிற தகுதியில அவர்கள் செய்யக்கூடிய தியாகத்திற்கு அளவே கிடையாது. அதனாலதான் வாழ்க்கையினுடைய உச்சத்தையே பாரதியார் சொல்லிடுவார். காதல் செய்யும் மனைவி தெய்வம் காணி, கடவுள் நிலை அவளாலே எய்தல் கூடும்னு முடிச்சிருவார். சரிங்களா? காதல் செய்யும் மனைவி தெய்வம் காணி, கடவுள் நிலை அவளாலே எய்தல் கூடும். இறை உணர்வையே பெற முடியும்னு சொல்றார். அது பாரதியார் ஆகட்டும்,
மகாத்மா காந்திஜி என்ன சொல்றார், அகிம்சையே நான் கஸ்தூரிபாயிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றார். அவர் கோபக்கார ஆள் தான், பிடிவாதம் பிடித்தவர் தான். ஆனா அந்த தன்மையை யார் அவருக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, கஸ்தூரிபாய் அன்னை தான் அவர் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்றார். அப்ப எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு பெண்ணினம், ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாரா அப்படிங்கிறது பழமொழி. ஒவ்வொரு ஆண் வெற்றிக்கு முன்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் அவ புதுமொழின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பல வெற்றியாளர்களுடைய முதுகெலும்பாக இருந்தவர்கள் யாருங்க? பெண்கள் தான். நமக்கு ஆண்கள் வெளியே தெரிவார்கள், பெண்கள் அதனுடைய ஆணி வேறாக இருக்கும். ஆலமரமாக ஆணை பார்த்தால் ஆணி வேறாக இருப்பது பெண்களாகத்தான் இருப்பான். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, மாதா பிதா குரு என்ற மூன்றையும் ஒரே வடிவில் நீங்கள் பார்க்க வேண்டுமா, உங்கள் மனைவியிடம் பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை உணர்ந்தவங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியும். சரிங்களா? பல தலைவர்கள் அவர்களுடைய மனைவியை இழந்த பிறகு புலம்பி இருக்கிறார். சரிங்களா? இறந்த பின்பு புலம்பியதுதான் நிறைய அதிகம். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலத்தை எடுத்துக்கோங்க, ஒரு 75 ஆண்டுகள் ஒருத்தன் வாழ்றான்னு வச்சுக்கோங்க. அந்த மனிதன் யாரோட அதிக நாட்கள் ஆண்டுகள் வாழ்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனைவி கூட வாழக்கூடிய ஆண்டு காலம் தான் அதிகம். 25 வயதுல வாழ்க்கை துணையாக வந்து அதை கடந்து 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் பெற்றோரை விட அதிக நாட்கள் வாழக்கூடியது மனைவியுடன். அப்ப அந்த உறவு எப்பேற்பட்ட உறவு அப்படின்னு மகரிஷி உணர்ந்து பார்க்கிறார். உலகத்தின் தலை சிறந்த உச்சபட்சமான உறவு கணவன் மனைவி உறவு. நமக்கே நல்லா தெரியுது, ஒரு கணவனுக்கு இத்தனை பணிவிடைகளை தாய்க்கு பின் தாரம்னு சும்மா சொல்லி வைக்கல, அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை அவர்களுடைய உயர்வை நாம் எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும், எந்த அளவுக்கு போற்ற வேண்டும், எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும், எந்த அளவுக்கு பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது மகரிஷியுடைய கூற்று. அதனாலதான் இந்த 14 அம்ச திட்டங்கள் உலக அமைதிக்கு வர்றதுல அதுல ஒரு திட்டமாக இதையவே வைக்கிறார் மகரிஷி, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு வேண்டும். சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு நிச்சயமாக வேண்டும், அது இல்லாமல் உலக அமைதி கிட்டாதுன்னு முடிச்சுட்டு போயிட்டார். அப்ப நாம் அருட்தந்தை அவருடைய பிறந்த தினத்தை எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அதை விட சிறப்பாக அன்னையினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுறோம். சரி, அதனாலதான் மகரிஷி அவர்கள் இந்த தினத்தை மனைவி நல வேட்பு நாள் விழாவாக அவரே தொடங்கி தன்னுடைய மனைவியுடைய பிறந்த நாள்லேயே அந்த விழாவை நிகழ்த்தி நமக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். அதுதான் உண்மை. அப்ப இன்றைய தினம் மகரிஷியுடைய நோக்கம் என்னன்னா, கணவன் மனைவியினுடைய உறவுகளிலே ஒரு மேம்பாடு வர வேண்டும், ஒரு மேம்பாடு வர வேண்டும். சரிங்களா? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளல் வேண்டும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணமாய் 6 மாசம் 1 வருஷம் ஆகல, கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய கேப், ஒரு வெறுமை. சரிதானுங்களா? குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள், இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, மீடியா, இதெல்லாம் வந்து மனிதரை மனிதர் அப்படியே பிரித்து விட்டது. ஒருத்தர் ஒருத்தர் ஒரு உணர்வை பரிமாறிக்கொள்றது இல்லை. சரிதானுங்களா? அப்ப இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையா அப்படிங்கிறதே இன்னைக்கு பெரிய கேள்வி ஆயிடுச்சு. பெண்கள் சம்பாதிக்கக்கூடிய நிலையில அங்க இது தேவையா, இது இல்லாம கூட நம்ம வாழ்ந்துக்கலாமேங்கிற முடிவுக்கு நிறைய இளைஞர்கள் வருவதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நாம நடத்திய குடும்பம் அந்த மாதிரி இருக்கு. குடு இன்பம் தான் குடும்பம்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் குடும்பமா இருக்குது, ஆனா இன்னைக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடமாவா இருக்குது? நமக்கு அதை பத்தின எஜுகேஷன் எங்கேயுமே இல்லை. குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி அழகரையா அவர்கள் பேசிய அந்த அமைதியின் விலை என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் கேட்க வேண்டும்.
ஏன்னா நமக்கு வந்து ஃபார்முலாவே தெரியாம எக்ஸாமுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மேக்ஸ் ஃபார்முலாவே தெரியாம எக்ஸாம் எழுதுங்கன்னு சொன்னது மாதிரி, எழுத படிக்க தெரியாதவங்க கையில கொஸ்டின் கொடுத்த மாதிரி, வாழ்க்கைனா என்ன, திருமணம்னா என்ன, மனைவினா என்ன, மக்கள்னா என்ன, பெற்றோர்னா என்ன, உறவினர்னா என்ன, எந்த மதிப்பையும் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்காமல் நீ போய் வாழு அப்படின்னு தாட்டி விட்டா அப்ப மக்களுக்கு என்ன தோணுது? இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவும் இல்லை, ஒரு புரிதலும் இல்லை. அதனால அந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியல. இன்னும் அவங்களுக்கான ரோல் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான், பெற்றோர்கள் தான் அவங்களுக்கான ரோல் மாடல். அப்ப எப்ப பார்த்தாலும் பெற்றோர்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு சண்டை, சச்சரவு, கசப்பு, திட்டுறது, அது பல்லையா டிமாண்ட் பண்றது, கமாண்ட் பண்றது, மகிழ்ச்சி சொல்ற மாதிரி கமெண்ட் அடிக்கிறது, இப்படியே இருக்கிற காரணத்தினால என்ன பண்ண முடியல? இந்த குழந்தைகள் பார்க்கறப்ப இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப நிறைய குழந்தைகளை போய் கேட்கறாங்க, ஏன் திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, போதும் போதும், எங்க அம்மா அப்பா படுற சண்டையும் கஷ்டமே போதுன்னு இருக்குது, இதை நானும் வேற கட்டிட்டு நானும் வேற கஷ்டப்படணுமா அப்படிங்கிற நிலைக்கு போயிடுறாங்க. ஆனா குடும்பம்ங்கிறது கஷ்டத்துக்காகவா குடும்பம்? சரிங்களா, கஷ்டத்தை எல்லாம் போக்குற இடம் குடும்பம். அதையவே கஷ்டப்படுற மாதிரி மாத்திட்டோம் பாத்தீங்களா? இதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய என்ன சொல்றது, ஆச்சரியமான விஷயத்துல ஒண்ணு. துன்பங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்காக ஒரு துணையை கொடுத்தா அந்த துணையை கொண்டு எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழலை நாம் உருவாக்கிக்கோம். சரிங்களா, அப்ப இந்த இடத்துல மனைவியினுடைய மதிப்பை கணவன் உணர வேண்டும். இப்ப மாற்று கருத்துமே இல்லை, கணவனுடைய மதிப்பையும் மனைவி உணர வேண்டும். அந்த அளவுக்கு தான் இப்ப சூழல் போயிட்டு இருக்கு. சரிங்களா, மகரிஷி இருந்தப்ப மனைவி பெண்ணுக்கான புரிதல் வந்து ஆண்களுக்கு சுத்தமா இல்லாம இருந்தது. இப்போ பெண்களுக்கே பெண்களுக்கான மதிப்பும் புரியாத அளவுக்கான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. அப்ப அந்த விதத்துல ஒரு பெண்ணினுடைய தன்மையை பெண்ணும் உணரணும், ஆணும் உணரணும். அதைத்தான் நான் முதல்ல காலையில சொன்னேன். பெண் என்பது வடிவத்திலே பெண் அல்ல. சரிதானுங்களா, பெண் என்பது வடிவத்திலே பெண் அல்ல, பெண் என்பது குணத்திலே பெண். குணத்திலேதான் பெண். அன்பு, அடக்கம், பொறுமை, தியாகம், விட்டு கொடுத்தல், பரநலம், தொண்டு, சரிதானுங்களா, இது போன்ற குணங்களினுடைய மொத்த தொகுப்பு தான் ஒரு பெண்ணாக நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு ஒரு உயர்ந்த பெண்ணினத்தை நாம் போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்போ மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல ஒரு பெண் இல்லை அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நாம் எல்லாருமே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் நான் அடிக்கடி சொல்வேன், செயலுக்கு விளைவு நிச்சயம். இன்னொரு வீட்டிலிருந்து மகரிஷி அவர்கள் சொல்வது போல பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற, எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு பெண் ஒரு புது குடும்பத்திற்குள்ள, சரிங்களா, நம்மை நம்பி அங்க வர்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணை நாம் எப்படி பார்த்து கொள்கிறோமோ அப்படித்தான் நமக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை அமையும். அல்லது நம்ம இல்லத்திலே இருக்கிற ஒரு பெண் குழந்தையினுடைய வாழ்க்கை அமையுங்கிறது எந்த ஆண் மகனும் மறுக்கக்கூடாது, மறக்கவும் கூடாது. சரிங்களா, ஒரு இது கூட ஸ்டேட்டஸ் கூட போட்டிருந்தாங்க, நான் ஒரு 6 மாசம் இருக்கு அதை பார்த்தேன், நல்லா மனசுல பதிஞ்சிருச்சு. ஒரு பெண் புகுந்த வீட்டிலே எப்படி நடந்து கொள்கிறாள் என்பது அங்கு இருப்பவர்களுடைய தரத்தை பொறுத்ததுன்னா அது உண்மையாலுமே நிச்சயமான உண்மைதான். அந்த பெண்ணை பூவாகவும் நீங்க பார்க்கலாம், புயலாகவும் பார்க்கலாம். ஆனா அது பூவா இருக்கணுமா புயலா இருக்கணுமாங்கிறத அந்த பெண் தீர்மானிக்கிறது இல்லை, அங்க இருக்கிற சூழல் அதுதான் தீர்மானிக்கும். சரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த மனைவியினுடைய மாண்பை, உயர்வை, சிறப்பை உணர்ந்த யாருமே பெண் மக்களை குறை சொல்ல மாட்டாங்க. சரிங்களா, அன்னையை பார்க்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம மனைவிக்கு கொடுக்கறோமா அப்படிங்கிறது நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வி.
கேட்டுக்க வேண்டிய பெரிய கேள்வி. சரிதாங்களா? பெண்களுக்கு எல்லாருக்குமே சுதந்திரமா இருக்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மகரிஷியே அதனாலதான் ஐந்தொழுக்கு பண்பாட்டுல அந்த வார்த்தையை வச்சிருக்காங்க. சரிதானே? யாருடைய வாழ்க்கை சுதந்திரத்திலையும் கை வைக்க மாட்டேன். சரிதான? யாருடைய வாழ்க்கை சுதந்திரத்தில் கை வைக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல ஒருத்தங்க கை வச்சா எப்படி இருக்குன்னு நாம கஷ்டப்படுறோமோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழ்க்கை சுதந்திரத்திலையும் கை வைக்கிறதுக்கு ஆணுக்கு உரிமை கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன உறவு? ஒரு மூன்று முடிச்சு போட்டிருக்கிறோம். அதாவது உனக்கான தேவையை நான் செய்கிறேன், எனக்கான தேவையை நீ செய். ஒரு மனிதன் வாழ்றதுக்கு 20 வேலை செய்யணும் அப்படின்னா 10 வேலை நீ செய், 10 வேலை நான் செய். அப்ப ஒருத்தரே போய் நீங்க வீடு கட்ட முடியாது இல்லையா? ஒருத்தங்க செங்கல் வாங்குவாங்க, ஒருத்தங்க செங்கல் செய்வாங்க, அவங்ககிட்ட இருந்து காசு கொடுத்து செங்கல் வாங்கிக்கிறோம். ஒருத்தங்க சிமெண்ட் செய்வாங்க, அவங்ககிட்ட இருந்து சிமெண்ட் வாங்கிக்கிறோம். ஒருத்தங்க இரும்பை தயாரிக்கிறாங்க, இரும்பு கொண்டாந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். நீங்களே நானே சிமெண்ட் செய்வேன், நானே செங்கல் செய்வேன், நானே இரும்பு செய்வேன்னா நீங்க வீடு கட்ட முடியாது. சாகர வரைக்கும் வீடு கட்ட முடியாது. புரியுதா நீங்க? அப்ப குடும்பம் அப்படிங்கிறது அப்படித்தான். இப்ப ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவி, அதனாலதான் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டு பேரும் என்னங்க? ஒரு பார்ட்னர்ஷிப். சரிங்களா? வள்ளுவம் உச்சத்துல கொண்டு போய் நட்புன்னு சொல்லுது. சரிங்களா? கணவன் மனைவி நட்பு என்று சொல்கிறது. அந்த லிமிட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எல்லாமே சிறப்பு தாங்க. லிமிட்டை மீறி போறப்பதான் பிரச்சனை. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, ஏன்பா அந்த குடும்பத்துல தகராறு வருது அப்படின்னா, அந்த அன்பு செலுத்துதல ரெண்டு வகை இருக்கு. நபிகளை பத்தி சொல்றப்ப சொல்லுவாங்க, அன்பு செலுத்துறதுல அவருக்கு நிகர் அவரு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பாளர், அந்த அளவுக்கு ஒரு அன்பாளர், மிகச்சிறந்த அன்பாளர். ஏன்னா அல்லாவே அவர் அன்பின் நிமித்தம் தான் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப அந்த அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம என்ன பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுதான் மனைவியை பற்றிய புரிதல்ல கணவன் இடறக்கூடிய இடங்கள் என்னன்னா, நிறைய நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கும். என்னுடைய மனைவி வந்தா அவங்க இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. இன்னும் நம்ம படங்கள் எல்லாம் பார்த்தா பெண்களை அப்படியே தேவதை மாதிரி ஒரு 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 பயங்கரமா கற்பனை பண்ணி, சரிதாங்களா, அவள் அப்படியே ஒரு பொறுமையினுடைய சின்னமாக, அவள் அப்படியே ஒரு நிலாவினுடைய ஒரு குளிர்ச்சியாக, ஒரு தாமரையினுடைய இதமாக அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம மைண்ட்ல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டாங்க. பெண்ணுன்னா அப்படியே அப்படி இருக்கும்பா அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. புரியுதா நீங்க? அப்ப ஆணை விட பெண்ணிற்கு அதிகப்படியான வர்ணனை, அதிகப்படியான அந்த தன்மையில இருக்கு, இல்லாமே அவங்கள சொல்லல. சரிதான? நற்குணமுடைய பெண்களுடைய நிலைப்பாடு இதை விட உயர்ந்ததுதான். அன்பினுடைய உச்சமாக அவர்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா எல்லா பெண்களுக்கும் இது சாத்தியமானா இயல்புல சாத்தியம் இல்லை. அப்ப நாம் என்ன நினைக்கிறோம், இப்போ இந்த எதிர்பார்ப்புகளையெல்லாம் நமக்குள்ள வச்சுட்டு காட்டி திருமணத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர அன்பா இருக்கும். ரெண்டு பக்கமே ஆண்களிடம் இருக்கும், பெண்களிடம் இருக்கும். சரி, உதாரணத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடி நீங்க யோசித்து பாருங்க, ஆண்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு அந்த அம்மா ஒரு SMS பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம் நம்ம? ஐயோ தலைவலிக்குதா, என்னாச்சு, ஏதாச்சு, ஆஸ்பத்திரி போலாமா, மருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா, மருந்து நான் வாங்கிட்டு வரட்டுமா, வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகட்டுமா, அவ்வளவு விசாரணை இருக்கும், அவ்வளவு போன் கால்ஸ் இருக்கும், அவ்வளவு ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லையா? இவர் நேராகவே போய் இந்த படத்துல எல்லாம் பார்க்கலாம், நேராகவே ஒரு 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு நேராகவே மருந்து வாங்கிட்டே வந்துடுவார், அவ்வளவு அன்பு. சரியானுங்களா? இதே திருமணமாயி 2 வருஷம் ஆச்சு. இப்ப அந்த அம்மா தலைவலியில துடிச்சிட்டு இருக்கு. அன்னைக்கு லைட்டான தலைவலிக்கு இத்தனை SMS, இத்தனை போன் கால், இத்தனை பாதுகாப்பு பராமரிப்பு. இப்ப தலைவலி தாங்க முடியல. இந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன சொல்லுவீங்க? ஏங்க பயங்கரமா தலைவலிக்குதுங்க. அப்படியா? தலைவலினா தலையில இருந்தா தலைவலி வரத்தான் செய்யும். என்ன பண்ணலாம்? அந்த பத்தை போட்டுட்டு போய் படு இல்லையா, இல்லாடி அந்த மாத்திரை இருக்கும் மாதிரி எடுத்து நின்னுட்டு படு. சரியாங்க? இது எப்படி அப்படின்னா, அதுதான் மெயினான விஷயம் என்னன்னா, முதல்ல நம்ம ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் இந்த பெண்ணினத்தை பற்றி. அது அப்படி அன்பும் கருணை தியாகம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் அப்படியே சுடர் அப்படி இப்படின்னு போட்டு பண்ணிட்டு உள்ள வந்தோடனே அதனோட ஒரிஜினாலிட்டி பார்த்தோன்னே
நம்ம ஏமாந்தர். இதுக்கு பெண்கள் காரணம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட இயல்பே அதுதான், புரியுது? நீங்க ஓவரா நீங்க கற்பனை பண்ணிட்டு அந்த கற்பனைக்கும் இதுக்கும் இடைஞ்சலா இருக்குதுங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கு. இது பெண்கள் பக்கமும் நிறைய பொருந்துது, சரிதாங்களா? ஆனா ஆண்கள் பொருத்தி பார்க்க வேண்டிய காலம் இன்று. அப்ப அவங்களும் ஒரு உயிரினம் தான், அவங்களும் ஒரு மனிதன் தான், அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கு, அவங்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்கு, அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாலே குடும்பத்துல வெற்றி வந்துட்டேன், அவ்வளவுதான். பெருசா அவ்வளவு ஒண்ணு இல்லை. மதிக்கணும். பெரியார்கிட்ட போய் கேட்டாங்களாம், சரிதாங்களா? மனைவி எப்படி, மனைவிக்கு எப்படி மரியாதை செலுத்துவதுன்னு கேட்டார். அது பெரியார் சொன்னாராமா, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு கொடுக்குற மரியாதையை உன் பொண்டாட்டி கொடுறா போதுன்னு சொன்னார். இது கேட்கறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அதனுடைய ஆழம் வந்து மிக பயங்கரமான ஆழமா இருக்கிற ஒரு வார்த்தை. நான் அடிக்கடி நினைச்சு பார்த்துக்கேன், அடுத்தவர் மனைவிக்கு கொடுக்கிற மரியாதையை உன் மனைவிக்கு நீ கொடுக்கிறாயா? சரிதாங்களா? உதாரணத்திற்கு அடுத்தவங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு போறீங்க, சாம்பார்ல உப்பு கம்மியா இருக்கு, இப்ப நீங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துவீங்க? அம்மா கொஞ்சம் உப்பு கொடுங்கன்னு கேட்பீங்க இல்லையா? சரிதானுங்களா? இதுதான் நம்ம பண்ணுவோம். இல்லாட்டி சிலர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வர்ற ஆளுகளும் உண்டு. இதே நம்ம வீட்டுல நம்ம மனைவி நமக்கு உணவை பரிமாறினா என்ன வார்த்தை போடுறோங்கிறத யோசிச்சுப்போம். அப்ப எப்பயாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க போய் சாப்பிட போடுறக்கே இந்த மரியாதை மதிப்பை கொடுக்குறீங்களே, எல்லா நாளும் உங்களுக்கான விஷயத்தை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கிற மரியாதை என்ன? சிம்பிளா சொல்லிட்டேன். அதுக்கு இன்னொருத்தர் எந்திரிச்சு, என்னோட மனைவிக்கு நான் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதே மீட்டிங்ல பெரியார் பார்த்து, என் மனைவிக்கு நான் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கேன். அவரு கோபம் வந்துருச்சு, நீ யாரா வெங்காய சுதந்திரம் கொடுக்குற? சரி தானுங்களா? உண்மையாலுமே இது பெரிய கேள்வி. அப்படியே ஸ்பாட்ல அடிச்சுட்டா இருப்பாரு. நீ யாருப்பா சுதந்திரம் கொடுக்கறக்கு? நீ என்ன அவளை என்ன அடிமையா கூட்டிட்டா போய் வச்சிருக்கிற? சரிங்களா? நீ என்ன அவளை என்ன உன்னுடைய அடிமையா? நீ யார் அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கறக்கு? புரியுதா இல்லைங்களா? இது ஒரு பெரிய கேள்வி, ஒரு புரட்சிகரமான ஒரு கேள்வி. நான் என்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போறக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறேன். நீ யாருப்பா தடுக்கிறதுக்கு? நீ யாரு? சரிதாங்களா? நீ உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தடுக்கிறதுக்கு மனைவிக்கு ரைட்ஸ் இருக்கா? நீ என்ன பண்றதுக்கு மனைவிக்கு தடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? இல்ல உங்கள்கிட்ட கேட்டுட்டு போறாங்களா? உங்கள்ட பர்மிஷன் கேட்கறாங்களா? இல்ல இல்ல, நீ உன்னோட அம்மா வீட்டுக்கு போறதுக்கு எந்த உரிமையோட போறியோ அந்த மாதிரி அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கோ அண்ணன் வீட்டுக்கோ போறதுக்கு உரிமை இருக்கு. புரியுது? அது வந்து மிக ஷாக்கிங்கான ஆன்சர் ஆயிடுச்சம்மா அந்த சபையில. நீ யாரா உரிமை, நீ யாரா சுதந்திரம் கொடுக்கறது, நீ யார் அப்படின்னு கேட்டார். உண்மை அதுதான். ஒருவரை ஒருவர் சமமாக மதித்து நடக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப சரி, நான் இந்த விஷயத்துல நாம நிறைய அதை இதை மாற்றி மாற்றி சிந்திப்பதை விட ஒரு கணவனிடம் மனைவி எதிர்பார்க்கக்கூடிய செயல் என்ன அப்படிங்கிறத நாம் சில விஷயங்களை சிந்திப்போம். இதை வந்து நம்ம ஒரு செக்லிஸ்டாகவே போட்டுட்டு கணவன்மார்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். குடும்பம் சிறக்கணும், இல்லறம் இனிமையாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் இதையெல்லாம் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த மனைவி என்கின்ற ஒரு வரம் நமக்கு முழுமையான நன்மையை கொடுக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லா பெண்களுமே கணவர் தன்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவை. ஆனா இந்த அன்பா இருக்கிறத பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, வார்த்தைகளால சொல்லணும். ஆனா ஆண்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஈகோ வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆண்களுடைய வாயை திறக்குது. சரிங்களா? அன்பாக பிரியமாக இருப்பதை வார்த்தைகளாலோ செயல்களாலோ உணர்வுகளாலோ வெளிப்படுத்தணும். ஆண்களுக்கு இருக்கிற அந்த தன்மையில அது கிடையாது. அதுதான் இங்க பெரிய சிக்கலை. புரியுதாங்களா? அப்புறம்
மனசு புண்படும்படி பேசக்கூடாது. இது ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கிறது, குறிப்பா பெண்களுக்கு. ஏன்னா பெண்களுக்கு அடிச்சிட்டா கூட இது மறந்துடுவாங்க, ஆனா இந்த மனம் புண்படுற மாதிரி ஏதாவது பேசிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப அது பாதிப்பே ஏற்படும், மிகப்பெரிய பாதிப்பே ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி கோபப்படக்கூடாது. இதுல சிலது எல்லாமே வந்து ரெண்டு பேருக்கும் பொதுந்தோ, இருந்தாலும் பெண்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படிங்கிறத நாம வாழ்க்கையில சிந்திக்கிறப்ப கோபப்பட்டா அவங்களுக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது, அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. அதுக்கப்புறம் சாப்பாட்டுல மட்டுமில்ல மற்ற எல்லாத்துலயுமே பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு தன்மை பெண்களுக்கு அதிகமா இருக்கு, இயற்கையாவே இருக்கு. பாராட்டுக்கு ஏங்கக்கூடிய ஒரு தன்மை பெண்கள்ட்ட இருக்கு. இதை புரிந்து கொண்ட கணவன்மார்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்றுவாங்க, புரியாத கணவன்மார்கள் தான் வாழ்க்கையில கஷ்டப்படுறது. புரியுதா? நீங்க ஒரு பாராட்டு பாராட்டுவதற்கு என்ன இருக்குது? நாம அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுவோம், பெண்கள் வந்து சாப்பாட்டுல மட்டும் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க மைண்ட்ல இருக்கும், இதெல்லாம் இருக்கும், பெண்களை ரிசர்ச் பண்ணி சொல்ற விஷயங்கள் இதெல்லாம். சாப்பாட்டுல குறை சொல்லி என்னைக்காவது அவங்க ஏத்திருக்கிறாங்களான்னு பாருங்க. என் லைஃப்ல இது வரைக்கும் அவங்க ஏத்துக்கிட்டதே இல்லை. சரிங்களா? ஒன்னா அது அப்படி இருக்கும்பாங்க, இப்படி இருப்பாங்க, அதனால ஆச்சுப்பாங்க, இதனால ஆச்சுப்பாங்க, ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? சாப்பாட்டுல அவங்க கிட்ட குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லலாம், எப்ப சொல்லலாம்? நீ நல்லா இருக்குங்கிறப்ப நல்லா பாராட்டுங்க. சரிதானுங்களா? குறைய இருக்கிறப்ப குறையா சொல்லுங்க, ஏத்துக்குவாங்க. நம்ம பாராட்டுற வேலையே கிடையாது. பத்து ஐட்டம் சாப்பிடுவோம், ஒரு ஐட்டத்துல குறை இருக்கு, ஒன்பது ஐட்டத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றோமா? நம்ம இருக்காது. அதே மாதிரி பாராட்டுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரி, அது ஒண்ணு இருந்தாலே போதுங்க, எல்லாத்தையுமே அது வந்து சரி கட்டிடும், எல்லாத்தையும் சரி கட்டிடும். ஆனா இதுக்கு ஆண்கள், நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ஈகோவை உடைக்கணும். இந்த ஆன்மீகத்துல உயரணும்னா ஈகோவை உடைக்கணும்னு சொல்லாமல் இந்த குடும்பத்துல முதல்ல ஈகோவை உடைக்கணும். அதே மாதிரி பலர் முன்னாடி வந்து திட்டக்கூடாது. நம்மளோட இயல்பா எனக்கு யார் இருக்கிறா என்ன இருக்கிறாங்கன்னே பார்க்க மாட்டாங்க. அவங்க அம்மா வீடா இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி உட்காந்துருந்தாலும் சரி, இவர் வாட்டுக்கு வல்லு 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 வல்லுன்னு கத்திட்டு கிடப்பாரு. அப்ப எப்படி இருக்கும்? அவங்க அவங்கள கஷ்டப்படுத்துறத விட அவங்களை சுற்றி உறவுகள் இருக்கிறப்ப கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப சிரமப்படும். அதே மாதிரி பெண்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரிண்ணா? மகான்கள் என்ன சொல்லுவாங்க? வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு இடத்துல மட்டும் கணவனோ மனைவிய ரெண்டு பேருமே எந்த இடத்துலையும் ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க கூடாது. நமக்குள்ள இருக்கிறது வேற. சரிண்ணா? அது மனைவி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. குறிப்பா புகுந்த வீட்டுல அவங்களுக்கான பக்க பலமே கணவன் தான். அப்ப அந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மனம் வந்து உடைந்து போகும். அதே மாதிரி இன்னொன்னு, எங்கேயாவது போறப்ப ஜோடியா போகணுங்கிறது பெண்களுடைய, எல்லா பெண்களுடைய மேக்சிமம் எதிர்பார்ப்பு. ஆனா நம்ம பண்ற தவறே அதுதான். ஆண்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. சரி, பெண்கள் ஜோடியா போகணும், அதே மாதிரி கையை பிடிச்சுக்கிட்டே போகணும். சரிங்களா? ஒரே மாதிரி மேட்ச் அண்ட் மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். இதெல்லாமே பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு ஏக்கம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்போ இதுக்கு நாம கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணணும். விழாக்களுக்கு போனோம்னா கொஞ்சம் முதல்ல சொல்லணும். அது ரொம்ப நம்ம ஞாபக மறதி, மந்தத்தன்மை. சரிதானுங்களா? இதெல்லாம் ஆண்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால பிளானே எப்போ சொல்லுவாங்கன்னா, நாளை காலையில் போறதுக்கு இன்னைக்கு நைட்டு தான் சொல்லுவார் 10 மணிக்கு. அது அந்த அம்மா பயங்கர டென்ஷன். எதையுமே கொஞ்சம் முன்கூட்டி பெண்களுக்கு தகவல் தெரிவிக்கணும், கொஞ்சம் கலந்து பேசிக்கணும். அதுவும் ஆண்கள்ட்ட இல்லாத ஒரு மிகப்பெரிய மைனஸ். சரிங்களா? யாரோ யாரோ தெரியாது, எவரோ தெரியாது, நண்பர்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் இவங்ககிட்டயும் கலந்து பேசக்கூடிய ஆண்கள் கட்டிய மனைவியிடம் கலந்து பேசுறது கிடையாது. அதுக்கப்புறம் சிக்கினதுக்கு அப்புறம் சிக்கனா ஜீவனாண்டின்ட்டு அப்புறம் வந்து உட்காந்துட்டு கேட்கறது. சரி, அது பிரயோஜனம் இல்லை. பெண்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளை விட அறிவு ஜாஸ்தி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்களுக்கு 25 வயதுல என்ன மெச்சூரிட்டி வருமோ, பெண்களுக்கு 21 வயதுலயே வந்திருப்பாங்க. 4 இயர்ஸ் அவங்களோட பிரெயினோட டெவலப்மெண்ட் அதிகம். அதனாலதான் அந்த ஆண் பெண் திருமணத்தையே ஏன் பெண்களுடைய வயது கம்மியா வச்சாங்கன்னா, சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கல, இந்த பெண்ணுடைய மெச்சூரிட்டி அவ்வளவு இருக்கும், மூளையினுடைய திறன் அவ்வளவு இருக்கும்.
புரியுது, அப்ப ஈக்குவலா இருக்கும். அப்ப அதனாலதான் மனைவி எதுவுமே கலந்து ஆலோசித்து செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற பெரிய குறை என்னன்னா, அவங்க பேசுறத கேட்கணும். ஆனா இன்னைக்கு செல்போன் வந்ததுக்கு அப்புறம், டிவி வந்ததுக்கு அப்புறம், சரி சுத்தம் முதல்லயே கேட்கறது இல்ல. அது இப்ப செல்போனு டிவி வந்ததுக்கு அப்புறம் நாம சுத்தமா கேட்கறது இல்ல, என்னன்னே சட்டை பண்றது கூட கிடையாது. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதாவது நம்ம இது கூட விளையாட்டா சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை நம்ம பேசுவோம். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு 10,000 20,000 அந்த வார்த்தைகள், அது எவ்வளோ கவுண்டிங் நான் மறந்துட்டேன், அவ்வளவு வார்த்தைகள் நம்ம வந்து பேசுவோம்னு சொல்றாங்க. இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆபீஸ் போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 8 மணி நேரம் 12 மணி நேரம் அது இதையும் பேசி 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 அந்த வார்த்தையெல்லாம் தீத்துருவாராம். எப்படா வாய மூடிட்டு இருக்கலான்ட்டு அவர் வீட்டுக்குள்ள என்டர் ஆவார். சரிங்களா, இந்த மனைவி அவங்க அவங்கள வேலைக்கு போனாங்கன்னா இந்த தொந்தரவு பெருசா இருக்காது. ஆனா வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த 10,000 வார்த்தையை பேசாம உள்ள அப்படியே இருப்பு கட்டி வச்சிருப்பாங்க. நம்மால் 10,000த்தையும் தீர்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு இந்த அம்மா. அப்பதான் 10,000த்தை புதுசா ஸ்டார்ட் பண்ணு, என்னங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சா அந்த அம்மா ஒரு மணி நேரம் பேசும். சரிங்களா, நாம என்ன பண்ணணும், பொறுமையா கேட்கும். ஏன்னா அது பேசுறதுக்கு ஆள் இல்லைல்ல. வேலைக்கு போற பெண்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்ன, வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை. இப்ப நிறைய மன உளைச்சல யாருக்கு வருதுன்னா, வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தான் வருது. இது ஒரு பெரிய ஸ்டடி பண்ணியே கண்டுபிடிச்சிட்டான். எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்ங்கிற மாதிரி வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வருது. அப்ப வீட்டுல மாமனார்ட்டையும் பேச முடியாது, மாமனார்ட்டையும் பேச முடியாது இல்லையா. அப்ப செல்போனை வச்சுட்டு அதை பேசுறாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு பக்கம் கிளம்பி அது ஒரு பக்கம் போயிட்டு. அப்ப ஒரு மணி நேரம் கணவன்மார்கள் மனைவியுடைய சூழலை புரிந்து கொண்டு அவங்களுக்குன்னு ஒரு மணி நேரம் ஒதுக்கி, என்னம்மா ஏதுமா என்ன நடந்தது, அவங்க அவங்களா சொல்லுவாங்க, நீங்க ஒன்றும் கேட்கவெல்லாம் வேண்டாம், மட்டும் சொன்னீங்கன்னா போதும், கொஞ்சம் கவனிக்கணும், எங்கேயோ செல்ல பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு அவர் என்ன சொன்னன்னு தெரியலங்கிற அளவு கேட்கக்கூடாது, அது கேட்காமயே இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி மனைவி சொல்லக்கூடிய கருத்தை கொஞ்சமாவது மதிக்கணும். மதிச்சோம்னாலே பாதி வெற்றி வந்துடும். சரிங்களா, அது எப்படி இருக்குதுன்னு ஒரு அறிஞர் சொல்றாருன்னா, அன்னம் பாலை அருந்துவதை போல, அது தண்ணியும் பாலையும் பிரிச்சு அருந்துமாம். அது பாருங்க எவ்வளோ பவர் இந்த பறவைக்கு இறைவன் கொடுத்தது. அது மாதிரி மனைவி சொல்றது நல்ல கருத்து இருக்கும், தேவையற்ற கருத்துக்களும் இருக்கலாம். சரியா, எல்லாருடைய இதே 100க்கு 100 நல்லதுன்னு இருக்க முடியாது. நீங்க தேவையான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மற்றதை விட்டுடலாம். ஆனா மனைவி சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே எந்த கருத்தையும் கேட்காத எத்தனையோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி அவங்க ஏதாவது டிஃப்ரெண்டா முயற்சி பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் பெண்களுக்குள்ள அதிகமா இருக்கு, டிஃப்ரெண்டா ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க அடிக்கடி. சரிங்களா, அது ஒரு ட்ரெஸ் போடுறதா இருந்து, சமையல்லையா இருந்து, சரிங்களா, ஒரு கோலம் போடுறதுல இருந்து, ஏதோ ஒன்று ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலான்னு பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆமா இது ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்னா என்ன ஆகும், அந்த மைண்ட் செட் டோட்டலா அவுட் ஆகி. சரிங்களா, அது நல்லா இருக்கோ இல்லையோ அது என்ன பண்ணணும், அதை பார்த்து ரசிக்கணும் பாராட்டணுங்கிறது ஒவ்வொரு பெண்ணினுடைய ஏக்கமா இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி சில ஆண்கள் என்ன பண்றோம், முழுக்க முழுக்க பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து ஓடுறோம். இது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பணம் மட்டும்தான் வாழ்க்கை, பணம் 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 பணம், ஆபீஸ் வீட்டுக்கு வந்தால் தூங்கிறவாரு, அதாவது குழந்தை என்ன படிக்கிறா ஏது படிக்கிறா அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இது வந்து மனைவி எதிர்பார்க்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்று. சரிங்களா, அதாவது குழந்தையை பற்றி குடும்பத்தை பற்றி அதற்கான ஒரு அடிப்படையாவது தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக போய் உட்காந்து வீட்டு பாடம் எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு கூட அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. சரிங்களா, குடும்பத்திற்குன்னு ஒரு குழந்தைகளுக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து செயல்பட வேணுங்கிறது ஒவ்வொரு மன, ஏன்னா இல்லைன்னா அது பெரிய பர்டனுங்க, அது தெரியாது. சரிங்களா, அந்த குழந்தையை வளர்த்துறது அப்படிங்கிறது பெரிய விஷயம், அது நம்மளுடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்கணும். கொஞ்சம் மனம் விட்டு பேசணும், இதுவுமே இப்ப இல்லை, பொறுமையா கேட்கறதும் இல்லை, மனம் விட்டு பேசுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இல்லை.
ஒரு இயற்கை காட்சி சரிங்க. அடிக்கடி ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, எந்த கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குதுன்னு பார்த்தா, அடிக்கடி கொஞ்சம் டூர், டூர்னா நீங்க உடனே வெவ்வேறு ஊர் வெளிநாடு அப்படியெல்லாம் தேவையில்லை. பக்கத்தால் உங்களுக்கு பக்கத்தால் இயற்கையாக என்ன காட்சி இருக்கு, ஒரு பார்க் இருக்கா, ஒரு டேம் இருக்கா, அல்லது ஒரு கடல் இருக்கா, சரிங்களா, ஒரு ஆறு இருக்கா, ஒரு இயற்கையான ஏதாவது ஒரு பூங்கா இருக்கா, அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். சரி, நம்ம மன பேசினாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்கிறது தானே இருக்கிற விஷயம். ஆனால் நம்ம தான் பேசுறதே இல்லை. இப்போ அது செல்ஃபோனும் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக போச்சு. சரிங்க, அதே மாதிரி கண்டிப்பாக டூர் போகணுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. ஏன்னா நம்ம வெளியில சுத்திட்டே இருக்கிற ஆளுகளுக்கு வெளியிலிருந்து எப்படா வீட்டுக்குள்ள வந்திருக்கலான்னு, ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெண்களுக்கு எப்படா வெளியே போகலாங்கிற உணர்வு எப்பவுமே இருக்கு. அதனாலதான் வாரத்தில் ஒரு நாளாவது வெளியே கூட்டிட்டு போய் கடைகளில் போய் சாப்பிடணும், வெளியில போய் சுற்றுலா மாதிரி போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும், இருந்துட்டே இருக்கும். அப்ப நாம மாசத்துக்கு ஒரு நாள் நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கணும். சரி, ஒரு சினிமாவுக்கு நல்ல படங்கள் நிறைய வருது, ஒரு சினிமாவுக்கு போகலாம். சில நேரம் குழந்தைகளை அழைச்சிட்டு பார்க் ஏதாவது போகலாம், இல்லாட்டி ஒரு கோவிலுக்கு கூட போகலாமே. சும்மா வெளியே போயிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு கொஞ்சம் மனம் விட்டு பேசிட்டு வந்தாலே அந்த குடும்பத்தினுடைய தன்மை தெய்வீகமா இருக்கும். அதே மாதிரி எதுவுமே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. ஒளிவு மறைவு என்பது இந்த உறவுகளுக்குள் இருக்கக்கூடாது. அது இருந்தது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை மாட்டும், குறிப்பாக பண விஷயத்துல. இது நிறைய இல்லங்கள்ல பிரச்சனையா வந்திருக்கிறது பார்த்துருக்கலாம். அந்த அம்மா எங்காவது பணத்தை கொடுத்து வச்சிருக்கோம், இல்லாட்டி பணத்தை வாங்கி வச்சிருக்கோம், சரி வாங்கி யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இப்படி எல்லாம் போய் சிக்கியிருப்பாங்க. இது வந்து உறவுகள்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா, எந்த விஷயத்திலையும் சரிதானுங்களா, கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்துருச்சுன்னா முடிஞ்சதுங்க, வாழ்க்கையே க்ளோஸ்ன்னு நீங்க நினைச்சுக்கோ. சந்தேகங்கிறது அவ்வளவு மிக ஒரு மோசமான ஒரு நோய். அந்த நோய் மட்டும் வந்துருச்சுன்னா நம்மளை காப்பாத்துறது கஷ்டம்தான். எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணோடைய பார்க்கிற மாதிரி வந்துடும். அதே மாதிரி ஒருவரை ஒருவர் நம்பணும், அதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை தானுங்க வாழ்க்கை, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். மனைவியை கணவன் நம்ப வேண்டும், கணவனை மனைவி நம்ப வேண்டும், 100% நம்ப. சரி, நீங்க நம்புறதுதான் நடக்கும்னு சொல்றாங்க இல்லைங்களா, நீங்க நம்புறதுதான் நடக்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த நம்பிக்கை நேர்மறையான நம்பிக்கையா இருக்கு. சரி, அதே முக்கியமான விஷயங்களை மனைவி கிட்ட ஷேர் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஷேர் பண்ணாலே மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிரு. நம்மளுக்கு அது தெரியறது இல்லை, மனசுலயே உள்ளயே வச்சு 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 அப்படியே அழுத்தமா நிப்பாங்க. மனைவியுமே கேட்கலாம், சரிங்களா, சில மனைவிகள் கேட்பாங்க, சிலர் வந்து கேட்க மாட்டாங்க. எங்க கம்பெனி எப்படி இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா, அப்படி கேட்கறவங்க சில இடங்கள பாக்குற, பல இடங்கள் அது கேட்கறது. நீங்க கேட்டாலே அந்த ஆறுதலே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். தீர்வு சொல்றோமோ இல்லையோ, சரியாங்களா, அது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி இருக்கக்கூடாதே, இருந்தாலும் தன்மை அப்படி இருக்கு, என்ன பண்றது. மனைவியிடம் இன்னொரு பெண்ணை பாராட்டி பேசக்கூடாது. அது வந்து ரெண்டு பேருக்குமே அப்படிதான், கணவன்கிட்ட வந்து இன்னொரு ஆணை பாராட்டி அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு அவர் அப்படி இப்படி பேசினாலும் அவருக்கு பயங்கர கோபம். சரிங்களா, அதே மாதிரி பெண்கள்ட்டையும் வந்து அந்த பெண் வந்து அப்படி சமைக்கிறாங்க அல்லது அந்த மாதிரி நல்லா செய்யறாங்க அப்படி இப்படின்னு வந்து அதெல்லாம் தேவையில்லாத, இது என்ன சொல்றது, நம்ம தலையிலேயே நம்ம மனவாரி கொட்டுற மாதிரி தான். புரியுதானுங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும், பெண்களுக்கு அது சுத்தமா பிடிக்காது. புரியுதானுங்க, அப்படி இருந்தா கண்டிப்பா உறவுகள்ல சிக்கல் வரும். அதே மாதிரி தனக்கு இருக்கிற கஷ்டம் தன்னோட மனைவிக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தாவே போதும், லைஃப் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நம்ம இந்த இடத்துல நிறைய வந்து தவறிடுறோங்கிறது தான் உண்மை. ஏன்னா அது வந்து எம்பதின்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பதி. அதாவது பிறருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குங்கிற நிலையில நம்ம அவங்கள பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன துரதிருஷ்ட வசமா கணவன் மனைவிக்குள்ளேயே அந்த விஷயம் இல்லை. சரிதாங்களா,
அப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, அது மாதிரியே மற்றவங்களுக்கு இருக்கும், தன்னோட மனைவிக்கு இருக்குங்கிற ஒரு பார்வையில நம்முடைய பார்வை திரும்பினாலே நிச்சயமா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கூட இருந்து கொஞ்சம் கவனிக்கணும். வேற என்னங்க வாழ்க்கை, வேற ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்லை வாழ்க்கை. நமக்காக வாழ்ற ஒரு நபரையே நம்மளால சரியா பாதுகாக்க முடியல, பராமரிக்க முடியல, தொண்டு செய்ய முடியலன்னா இனி நாம எங்க போய் உலகத்துக்கு தொண்டு செஞ்சு ஊருக்கு தொண்டு செஞ்சு என்ன ஆகப்போது, ஒன்றும் ஆகப்போது. வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பேர் கூட சமாதானமா வாழ முடியாது, நம்ம எங்க போய் உலகத்தை சமாதானப்படுத்துறதுங்கிறது இங்க பெரிய கேள்வியா இருக்கு. அவங்க எப்படி வேணா இருப்பாங்க, அது அது XRY எப்படி வேணா இருக்கலாம், அது நம்ம கர்மாவை பொறுத்து தான் அப்படி வந்திருக்கு. மகரிஷி தெளிவா சொல்லிட்டார், சரிங்க. இந்த வாழ்க்கையில எனக்கு ஏதாவது துன்பம்னு ஒண்ணு வருது அப்படின்னா, நான் நிப்பிறவிலேயே முற்பிறவிலேயே செஞ்ச வினைதான் என்னுடைய மனைவியின் மூலமாக வெளிப்படுகிறதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா வேற என்ன அதுக்கு சொல்யூஷன், வேற என்ன தீர்வு தேவை, ஒண்ணும் தேவையில்லை. சரிங்களா, அந்த கர்மா வெளியே போயிட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுட்டா போதும். அப்ப நாம உடம்பு நல்லா இல்லைன்னா கணவன்மார் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க, எல்லாமே வச்சு கொடுக்கணும், டீ வச்சு கொடுக்கணும், காப்பி வச்சு கொடுக்கணும், சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும், கஞ்சி வச்சு கொடுக்கணும், காலம்த்தி விடணும், தலை பிடிச்சி விடணும் இல்லையா, எல்லாத்தையும் எதிர்பார்க்கிற கணவர் தன்னுடைய மனைவி இயேசு மகான் சொன்னதுதான் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு சொன்னாரு, நீ இதையெல்லாம் பிறரிடமிருந்து எதிர்பார்க்கிறாயோ அதையே நீ மற்றவருக்கும் கொடுன்னு சொல்லி அவர் முடிச்சார். அதே விஷயம்தான் மனைவிகளை எதிர்பார்க்க, உடல் நலம் இல்லாதப்ப கொஞ்சம் உடன் இருந்து கவனிக்கணும், அவ்வளவுதான் பெருசா இல்ல. அட என்னன்னாவது கேட்கலாம்ல, படுத்தே கிடக்குறாங்கன்னா இவர் வாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா இது என்ன ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு உறவு முறை, சரிங்களா. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், சின்ன சின்ன தேவைகள் இருக்கும், அதையும் நிறைவு செய்யும். சரிங்களா, பெரிய பெரிய தேவைகள் எல்லாம் ஒன்றும் பெருசா இருக்கிறது இல்லை, சின்ன சின்ன விஷயத்தையே நம்ம நிறைவு செய்ய முடியறது இல்லை, இப்போ அதுதான் பிரச்சனை. சரிங்களா, அதே மாதிரி இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தப்பு, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், கவனிங்க. இதில் ஆனால் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே தேவையான ஒரு விஷயம். இப்போ கணவருக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, மனைவிக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, எல்லா ஒவ்வொருத்தருக்குமே சில விஷயங்கள் பிடிக்காதுங்க. இதில் உதாரணத்துக்கு இப்போ பெண்கள் ஒரு கிளிப்பை கழட்டி கண்ட இடத்துல போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா, நிறைய பெண்களுக்கு இந்த பழக்கம் இருக்கு. நானே பல வீடுகளில் பார்த்துருக்கேன், கிளிப்பு அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், பெட்டு மேலே கிடக்கும், சரிதானுங்களா. இது சில ஆண்கள் இதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, சிலருக்கு இது ரொம்ப வந்து மைண்டில் வந்து பட்டுட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சரியாங்களா, அந்த கிளிப்பை ஒன்றா ப்ராப்பராக வைக்கணும், அதுவும் பழக்கத்தில் இருக்கிறங்காட்டி வராது. என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு டைம் நினைவோடையே கொஞ்சம் நடிக்கலாம், எப்படி அவர் அங்கே கீது நின்றுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கிளிப்பை கழட்டி போடுற மாதிரி போடுறது பெட்டு மேலே, அச்சுச்சோ இங்க போட்டேன்னா இது வேற அவருக்கு பிடிக்காதே, எடுத்து மறுபடியும் அந்த இடத்துல வைக்கிறது. இது நீங்க வேணும்னு தான் செய்றீங்க, இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல. இதே மாதிரி ஆண்கள், சரிங்களா, ஆண்கள் என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது. இப்போ துவட்டிட்டு துண்டை தூக்கி எங்க வேணா போடுவார், டேபிளில் போடுவார், சோஃபால போடுவார், கட்டில் போடுவார், சரிங்களா, ஒரு துணி துவட்டுற இடத்துல வெளியில் போட்டு வருவார். இது ஒரு பழக்கம் நம்ம மனைவிக்கு பிடிக்காது அப்படின்னா நமக்கு இதுதான் பழக்கமா இருக்கு. உங்க மனைவி வர்றப்ப நீங்க அவேர்னஸ்லயே இருக்கு, நீங்க வந்து உங்க கவனத்துல இருக்கீங்க, நினைவோடு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல துண்டை கீழே போடணும், போட்டுட்டு அவங்களுக்கு தெரியாத மாதிரியே ஆனா வாய் விட்டு சொல்லணும், ஓ இது வேற அவளுக்கு பிடிக்காதே, வேற ஏதாவது சொல்லிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நீங்க மறுபடியும் போட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒண்ணு இல்லைங்க, அவங்க உணர்வுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம், அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது, உணர்வுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம், சரியாங்களா. இது எல்லாம் நம்ம செய்துட்டு வந்தாலே அவங்க அவங்க வாழ்க்கை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அவங்க வரமாக மாற்றி விடுவாங்க, சரியாங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்முடைய அம்மாவுக்கும் நம்முடைய அக்காவுக்கும் நம்முடைய தங்கைக்கும் எவ்வளவு ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குறோமோ அதை விட ஒரு மடங்கு மேலே கொடுக்கணும் பெண்களுக்கு, மனைவிக்கு இல்லைங்களா. ஏன்னா இவங்களாவது நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம பெத்தவங்க, நம்மளை வளர்த்துனவங்க. ஆனா எங்கிருந்தோ பிறந்து வந்த ஒரு பெண் நமக்கு இவ்வளவு தூரம் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சொன்னா சொன்ன நேரத்துல வரணும், இது வந்து நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம். பாவம் பெண்கள் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவோம், சொன்ன நேரத்துக்கு அவங்க வர்றது அப்படிங்கிறது ஆண்களோட வாழ்க்கையில பெரிய
பிரச்சனை சரிதானுங்களா? அது அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா ரொம்ப பிளானிங்கா இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி சொன்ன நேரத்துக்கு வர்றது ஒன்று, ரெண்டாவது நம்மளோட வேலையை நம்ம சரியா செய்யணும். சாப்பாடு ஆக்கி வச்சாங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடணும், அதை வீணாக்குறது காலம் தாழ்த்துறது இதெல்லாம் பண்ண அவங்களுக்கு பிடிக்காது. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், கூட ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்துடுவோம். முன்னாடியே சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தா ரெண்டு பேர் இல்லை பத்து பேர் கூட்டிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை சரிதானுங்களா? ஆனா சொல்லாம நம்ம கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலையை மனசங்கடத்தை உருவாக்கி. அதே மாதிரி நிறைய பேர் என்னன்னா எங்க போனாலும் சொல்லிட்டு போவாங்க சரிதானுங்களா? கண்டிப்பா சொல்லிட்டு தான் போவோம், எங்க போறோம் எப்ப வர்றோங்கிறது தெளிவா அவங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணும். அதே மாதிரி இந்த பர்த்டே வெட்டிங் டே இதுல என்ன பண்ணணும், ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி அவங்களுக்கு பரிசளிக்கலாம். பரிசை ரொம்ப விரும்புவாங்க பெண்கள் சரிதானே? பாராட்டையும் பரிசையும் விரும்பாத பெண்களே கிடையாதுன்னு ஒரு பழமொழியே சரி. சின்ன பரிசு, பரிசுனா நீங்க 5 பவுன் 10 பவுன்லாம் எடுக்க வேண்டாம் சரி, சின்னதா ஒரு பரிசு வாங்கணும். அதே மாதிரி வீட்டுல இருந்து வேலையிலிருந்து கிளம்புறீங்க வீட்டுக்கு வர்றீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கலாம், கேட்கலாம், கேட்கணும் சரி. நம்ம சொன்னாலே வாங்கிட்டு வர மாட்டோம், இதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம தெளிவா லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருக்கோம், இதெல்லாம் வாங்கிட்டு வாயா, சோறு இல்லையா, அரிசி இல்லையா, காய் இல்லையா, வாங்கிட்டு ஆ சரி சரின்ட்டு இங்க வீட்டுல வந்துட்டு கையாட்டிட்டு வந்து நிற்போம். கொஞ்சம் கவனமா ஒரு பழக்கம் சரிங்களா? அதே மாதிரி ஒரு மதியான நேரத்துல ஒரு ஃபோன் பேசணும், தப்பு இல்லை, எத்தனையோ ஃபோன் பேசுறோம். வீட்டுக்காரம்மா சாப்பிட்டாங்களா, ஒரு விசாரணை தான் சரி, சாப்பிட்டாங்களா, விசாரணைன்னா புலன் விசாரணை, ஏமா சாப்பிட்டியாமா, என்ன பண்ணிட்டு இருக்க, சும்மா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சரிதாங்களா? அன்பை வெளிப்படுத்தக்கூடிய செயல் தானே சரிதாங்களா? ஒரு செல்லமா கொஞ்சது, பாய் சொல்றது, இதெல்லாமே நம்ம கிட்ட ஒரு இது என்னன்னா ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு விஷயமா இந்த ஆணினம் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கு, வெட்கப்படக்கூடிய விஷயமாவும் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாத்தணும் சரிதாங்களா? இன்னும் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா தனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அதை வாங்கி கொடுக்கணும், அதை செய்யணுங்கிறது இரண்டு பக்கமே இருக்கு. இதை வந்து புரிதல் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் சரி, ஒருவரை ஒருவர் புரிதல். என் மனைவிக்கு என்ன பிடிக்கும், என் கணவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படிங்கிறது தெளிவா தெரியும். என்ன பிடிக்கும் தெரிஞ்சிருக்கிறது ரெண்டாவதா, எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அதை மட்டும் தவிர்த்தாலே நம்ம வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியாக. ரெண்டு பேருக்குமே அவங்க பிறந்த வீட்டை குறை சொல்லக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல்பாடு சரி. ஒரு 25 ஆண்டுகள் பெத்து வளர்த்தி உடல் சக்தி உயிர் ஆற்றல் அறிவு செல்வம் அத்தனையும் கொடுத்து வளர்த்தி கொடுத்த ஒரு பெற்ற வீட்டாரே குறை சொல்லி பேசுறது அப்படிங்கிறது நன்றி கட்ட செயலே மிக ஒரு உச்சகட்டமான செயல் அதுதான் சரிங்களா? எக்காரணம் கொண்டு அவர்களை திட்டக்கூடாது, அது வந்து அவங்களை ரொம்ப ரொம்ப மனதளவுல பாதிக்கும். அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பெண்கள் எதிர்பார்க்கிற பெரிய விஷயம் சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சமாவது பணம் கொடுக்கணும் கை செலவு சரி. அவங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம கிட்ட வந்து கையேந்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வீட்டுல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு 5000 ரூபா 2000 ரூபா ஒரு குறிப்பிட்ட தொகையை அங்க வச்சிடணும் சரி. ஆண்கள் என்னன்னா கணக்கு வழக்குல ரொம்ப பெரும்புள்ளிகளா இருப்பாங்க சரிதானுங்களா? சரி அது கேட்பாங்க, அது பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க, நீங்க அவங்களுக்கு சொன்னீங்கன்னா எழுதி வச்சுட்டு எடுத்துக்குவோம். அப்போ அந்த செலவுக்கான விஷயத்தை அவங்க யாருகிட்டையும் போய் கையேந்துற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடாது. இப்படி சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா? இன்னும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல நிறைய இருக்கும் சரிங்களா? வாங்கி கொடுத்த நகையை பத்திரமா வச்சுக்கணும் சரிங்களா? இப்படி எல்லாம் பல பல விஷயங்கள் ஆண்கள்கிட்ட எதிர்பார்ப்பும் இருக்கும், பெண்கள்கிட்ட எதிர்பார்ப்பும் இருக்கும் சரிங்களா? இப்போ இன்னைக்கு மனைவி என்கின்ற இறைவன் கொடுத்த வரம் இறைவனுடைய இன்னொரு உருவம்னு மகிழ்ச்சி சொல்வாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா? இறைவனே எடுத்த இன்னொரு உரு, நம் வாழ்க்கை இறையுணர்வை பெறுவதற்காக எடுத்த உரு தான் இந்த மனைவி. அப்போ ஒருவன் முக்தி அடைந்து விட்டான் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லான்னு சொல்லுவார்னா, நீங்க ஊரெல்லாம் போய் ஒருத்தர் ஞானி ஆயிட்டார் ஞானி ஆயிட்டாருன்னு சொன்னீங்கன்னா நீங்க நம்பிடாதீங்க சரிதானுங்களா? யார் சொல்லணும் தெரியுமா,
அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லணும், அல்லது அந்த வீட்டுக்கார சொல்லணும், உண்மையாலுமே இந்த மனிதர் ஞானிதான் அப்படின்னு யாரு சொல்லணும்? வீட்டுக்கார அம்மா சொன்னாதான் அது உண்மையான ஞானி. ஆனா பெரும்பாலும் பாருங்க, ஊருக்கே ஜட்ஜா இருப்பாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா இருப்பாரு, ஐஜியா இருப்பாரு, டிஎஸ்பியா இருப்பாரு. அந்த அம்மா என்ன சொல்லு தெரியுங்களா? அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, கம்மன் இருங்க. அந்த அம்மா பெருசா கூட படிச்சிருக்காரு. ஏன்னா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம வாழ்க்கை துணை தான். சரிதான? ஊருக்கு பெருமையாக வாழ்வதை விட நம் குடும்பத்தில் சிறப்பாக வாழும். சரிதானுங்க? அப்ப எந்த வீட்டிலே பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாளோ இந்த தெய்வம் இருக்கும்னு சொல்றோம். எந்த நாட்டிலே பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாளோ அந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்றோம். சரிங்களா? அவ்வளவு உயர்ந்த அந்த மகிழ்ச்சி கவியெல்லாம் நிறைய சொல்லல இன்னைக்கு உங்களுக்கு. உங்களுக்கு அதெல்லாம் திரும்ப திரும்ப எல்லையற்ற ஆற்றல் உள்ள இதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப பல முறை கேட்டிருப்பீங்க, பெற்றோரை பிறந்தகத்தை. சரிங்களா? அப்ப பெண் இருக்குன்னு பெருமை அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா சொல்றேன், ஒரே விஷயத்த சொல்லி நிறைவு செய்யும். அதாவது இறைவனுடைய செயல் உயிர்களை படைப்பது காப்பு. இறைவன் தனக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஏற்படுத்துறான், ஏன்னா அவனாலேயே எல்லா உயிர்களையும் படைக்க காக்க முடியாது. அதனால தன்னுடைய செயலை செய்வதற்காக இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ணுறான், அதுதாங்க பெண். இப்ப பெண்ணிடம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னா இறைவனுடைய செயலை செய்வதற்காக. ஒரு உயிரை பக்குவமாக பரிபக்குவமாக தோற்றுவித்து அதை சிறப்பாக வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதற்கு தான் பெண்ணினத்தையே இறைவன், பெண்ணாகவே இறைவன் மாறி இருக்கிறான்னு சொல்ற பெண்ணினத்தை படைத்திருக்கிறான்னு எப்படி வேணா வச்சுக்கோங்க. அப்ப அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு பெண்ணினத்தை நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ போற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நாடும் வீடும் நம்மளுடைய ஆன்ம முக்தியும் இருக்கும் என்பதை சொல்லி இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். நம்ம குரூப்ல ஆண்கள் வர்றதில்லையோ அப்படின்னு நான் நினைச்சது உண்டு, ஆனா இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆண்கள் நிறைய பேர் வராங்க. சரிதானே? எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை பார்த்தாலே தெரியுது. சரிங்களா? இன்னைக்கு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? கொஞ்சம் குறைவா இருக்கு. என்ன காரணம்? மனைவி அல்ல இறைவன் தந்த வரம்னு போட்டோன்னையும் நம்மளுக்கு அப்படி சரி போதும் போதும் அப்படி ஒரு நிலையில இருப்பாங்க. அந்த வரத்தையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். சரிதானுங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த உரையை கேட்கிற ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நிச்சயமா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கர்மா மாறாம பெண்களுடைய குணம் மாறாது. இது ரெண்டு பேருக்கும் பொருந்தும், இருந்தாலும் நான் சொல்றேன். சரிங்களா? நம்மை நாம் மாற்றிக்கொள்ள எங்கு முயற்சி எடுக்கிறோமோ அங்க எல்லா இடத்துலையுமே மாற்றம் நடைபெறும். நம்மை மாற்றிக்கொள்ளாதவரை எங்குமே அது நடக்காது. சரிங்களா? பெண்களுக்கு ஒரே செய்தி, இன்னைக்கு வந்து ஆண்கள் எப்படி இருக்கணும்னு நான் பேசினேன், பெண்களுக்கு ஒரே செய்தி. சரிங்களா? அவர்கள் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே செய்தி இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையாகும். சரிங்களா? அழகு பேரழகுன்னு சொல்லுவாங்க. மனைவியினுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி பொருளை ஈட்டுவது அழகு ஆண்களுக்கு. ஆனால் கணவனுடைய வருமானத்திற்குள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வது பெண்களுக்கு பேரழகுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் சாதாரண வார்த்தை அல்ல. சரிங்களா? கணவன் என்ன பண்ண வேணும்? மனைவியுடைய ஆசைக்காக செயல்படணும், தவறில்லை. ஆனால் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? கணவனுடைய வருவாய்க்குள் வாழக்கூடிய ஒரு மனைவியாக இருப்பது என்பது உண்மையாலுமே அப்பேற்பட்ட மனைவி என்பவள் ஒரு மிகச்சிறந்த வரமாகத்தான் இருப்பாள். சரி, இதை பத்தி பேசணும்னா முன்னொரு நாள் பேசுவோம். கணவனிடம் மனைவி எதிர்பார்ப்பது இன்னைக்கு பேசிட்டோம். மனைவியிடம் கணவன் எதிர்பார்க்கிறது என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம், அது இன்னொரு நாள் அதை பத்தியும் பேசுவோம். அந்த அளவுக்கு இந்த ஒரு புனிதமான நல்ல தினத்திலே ஒரு நல்ல சிந்தனையை வழங்குவதற்காக வாய்ப்பை கொடுத்து எல்லாம் வல்ல இறைக்கும் குருவுக்கும் நாம் நன்றியை தெரிவித்து அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அற நெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைத்து வாழ்க்கை துணை மனைவிமார்களுக்கும் இந்த நாளிலே இனிய தினத்திலே மனைவி நல வேட்பு நாள்
வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். அன்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இது நிச்சயமா நீங்க கொஞ்சம் வேலை செய்யணும். என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வேலை களத்துல இறங்கி, சரிங்களா? அங்கங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம இறை சாதனை முகம் மூலமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். மனைவி நல வேட்பு நாள் விழா. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இப்படி யாரும் பண்ணதில்லை. நம்ம ஆன்லைன்லயே நீங்க வீட்டில இருந்தே அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடை செய்யும். எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2வது வருஷமோ 3வது வருஷமோ, சரிங்களா, 8 இடத்துல மனைவி நல வேட்பு நாள் விழாவில் கலந்துக்கிட்டோம். இங்க திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்கங்க மாறி மாறி நடக்கும். அப்புறம் சீஃப் கெஸ்டா சில இடத்துல கூப்பிட்டுப்பாங்க, ஆழியாருக்கு போவோம். அப்படி முன்ன பின்ன 8 இடங்களை கலந்துட்டது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு மன மாற்றத்திற்கான விஷயமா இருந்தது. மகரிஷி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன் ஒன்று கொடுப்பாங்க, உயிர் கலப்பு தவம். அதையுமே நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்லை. அதுக்குள்ள நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. அப்ப அந்த தியானத்தை தான் அந்த அன்னைக்கு நடத்துறாங்க. அது பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கும், சிலருக்கு கோச்சப்படுவாங்க, ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும். உயிர் வந்து கலப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தியானம். இது வந்து மேலை நாட்டுல சைக்காலஜியில மிகப்பெரிய டெக்னிக்கா யூஸ் பண்றாங்க, சரிதானுங்களா? அப்போ அதை வந்து மகரிஷி அவங்க கொடுக்குறாங்க. அந்த தவத்தை நம்ம வீட்டுல இருந்தே வர ஞாயிற்றுக்கிழமை மாலை நம்ம எல்லாருமே செஞ்சு போறோம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், ஒரு நல்ல ரொம்ப சிம்பிள், ஒரு காப்பு கயிறு மட்டும் நம்ம வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான், சரிதானுங்களா? ஒரு ஆப்பிளும் ஒரு பூவும் வச்சுக்கிட்டா போதும், சரிதானுங்களா? மாலை வாங்கிட்டு வந்து பண்ணணும்னு விரும்புறவங்க நீங்க மாலை வாங்கிட்டு வந்துக்கோங்க, சந்தோஷமா இருக்கும். சரி, என்ன ஒரு 200 ரூபா செலவாகும் மாலை, 100 ரூபா. சரி, அது நீங்க என்ன வயசா இருந்தாலும் பண்ணலாம். இப்ப மேரேஜ் ஆனவங்களும் பண்ணலாம், 80-90 வயசுல இருக்கிற பேரை என்ன பண்ணலாம், பண்ணலாம். உங்க குழந்தைகளை பண்ண சொல்லலாம், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி அதுல இணைய சொல்லலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த போஸ்டர் வந்து நாளைக்கு மேக்சிமம் உங்களுக்கு தயார் பண்ணி அனுப்புறோம். அது எல்லாருக்கும் அனுப்புங்க. ஒரு 500 தம்பதியாவது கலந்துக்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுப்போம். நிச்சயமாக இது ஒரு குடும்பத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய, பெண்ணினுடைய மதிப்பை பெருமையை உயர்த்தக்கூடிய ஒரு விழாவாக அன்றைய தினம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுங்க. அதற்கப்புறம் நாளை காலை எப்பொழுதும் போல எல்லா நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும். நாளை மதியம் அக்கு பஞ்சர் வகுப்பு ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களுடைய வகுப்பு சிறப்பாக நடைபெறும். நாளை மாலை சிறப்பு சொற்பொழிவாக தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களுடைய தெய்வீக சிந்தனை, அவர்கள்கிட்டையும் ஐயாகிட்டையும் நான் அந்த பெண்ணினுடைய பெருமையை பற்றியே பேசுவதற்கு கேட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் முழுக்க முடிந்த வரைக்கும் நாம் அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணும், இல்லைங்களா? ஏன்னா பெண்ணினுடைய பெருமையை போற்றக்கூடிய ஒரு வாரமாக கூட இந்த வாரத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், எல்லா சப்ஜெக்டும் வேண்டாம், முடிந்த வரைக்கும் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்கிறோம், அறிவிப்புகளை நிறைவு செய்கிறோம். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம உயிர் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.